So thank you, sir. First of all, start with Jnani Raju, sir. The film Aram Silke, our main karma. Surya sir, this film from now, we have a discussion with Tanya. So, immediately, I'm the original of the script funny panel under my answer. எனக்கும் ஒரிஜினலாக ஸ்கிரிப்ட் பண்ணணும் எல்லாமே வந்து கரெக்டாக எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் தி ஃபிலிம் டு பி மைன் அப்படின்ற மாதிரிலாம் அதுதான் எப்பயுமே ட்ரீம் ஃபார் தி ஃபிலிம். ஸோ அப்போ இந்த ஃபிலிம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அதற்கான அதிகமான டைமில் ஒரு 6-8 months ஆச்சு எடுத்துக்கணும். அப்போது வி தாட் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ வி வாண்டட் டு ரீமேக் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஸோ ஸ்பெஷல் மியூசிக்ஸ் அப்படின்ற இந்த ஃபிலிம் தான் அதோட ப்ளாட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால அதை நாங்கள் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு வி பாட் த ரைட்ஸ் அண்ட் தென் வி ஸ்டார்ட் அங்கேருந்து. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து அப்படியே ஸ்லோவாக சில விஷயங்கள் அப்படியே மாடிஃபை பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதை சுற்றி வேறு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ பார்த்ததுலேயுமே அந்த ஃபில்மோட சாயப்பட்ட இருக்குமான்னு தெரியல. படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் முடியும். ஸோ இதை எப்படி எவ்வளோ கூட இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ண முடியும், எவ்வளோ கூட இன்னைக்கு அது வந்து ஒரு பீரியட் நான் வந்து காற்று காட்டுற படம்னா ஸ்கூலில் இருக்கும்போது ஸ்கூல் வேலை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நீட்டாக போட்டிருந்தேன். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்துருந்தேன் ப்ரொஃபஸர் ஸ்கூலில் இருக்கும்போது. அப்போது நாங்கள் அப்போது அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து சினிமாவுக்குள்ளே போகணும், படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டின படமே அந்த படம். அதில் இருக்கிற விமானத்தை அதில் இருக்கிற டெக்னிக்கல் விஷயங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருந்துச்சு. ஸோ இது சாம்பிள் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். அப்போ தான் பாகுபலியில் இந்த இது ஃபேஸில் இருக்கும் அவங்க எல்லாருமே. ஸோ போய் கேட்டேன் ஸோ லைஃப் திங் தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் ரோல்லாம் அவங்க எப்படி சொல்லுவாங்க இது வந்து சொல்லலாமா தெரியல. எனக்கு ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம வந்து எப்படி கமெண்ட்ஸை இந்த விஷயம் பார்ப்போம். எந்த மாதிரி ரோல்ஸுமே ஒரு அந்த வெர்சட்டாலிட்டி நம்ம பார்ப்போம். ஃபீமேல் ஆக்டர்ஸாக இருக்கு மேம் வந்து நிச்சயமாக வந்து சொல்ல முடியும். ஸோ அவங்க அப்ளாஸ் உண்மையாகவே நான் வந்து சில நேரங்கள் பண்ணும்போது வந்து சன்னாக இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த பேசி அண்டர்ஸ்டாண்ட் சீன் அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் எவ்வளோ இவ்வளோ நிறையா ஸோ மச் கிஃப்ட். ஸோ பிரில்லியண்டாக இருந்துச்சு அண்ட் இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் பிபி சிஜே விச் அவங்களே பிரதர் பிரதர்னு பத்து பேர் அழைச்சிட்டாங்க. நானும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ ஸோ பிபி சிஜே சிஸ்டர் அவர்கள் ரொம்ப தேங்க்ஸ் பயப்படாதீங்க. ஓகே. ஸோ என்னென்னா இது வந்து ப்ராப்பர் லவ் ஸ்டோரி கிடையாது. ப்ரீவியஸ்லேருந்து வந்து ஒரு ப்ராப்பர் லவ் ஸ்டோரியாக இருந்துச்சு. ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் ஹீரோயின் ஹீரோயின் அவங்களோட மொமெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருந்துச்சு இந்த ஃபிலிமில் வந்து. இட்ஸ் நாட் அ பே
நாட் அ கீன் கிளியர் அப்படி ஃபுல் லைஃப் லவ் ஸ்டோரி கிடையாது, பட் தேர் ஆர் சம் ரொமான்டிக் போர்ஷன்ஸ். அப்படி இருக்கும்போதும் இட் இஸ் வெரி ஹாப்பி டு அக்செப்ட் த திங் அண்ட் அவங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ வெரி வெரி ப்ளசன்ட். அவங்க எப்பயுமே அந்த பாஷத்தில் இருக்கும்போது ஒர்க் பண்ணுறது ரொம்ப வெரி நைஸ் திங் டு டு. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுது டைலாக்ஸ் அப்படின்னா எடிட்டில் உட்காந்து முழுவதோ பார்க்கும்போது நம்ம பாஷை கேட்கும்போது ஒரு நிம்மதியாக இருக்கும். ஸோ அவங்களோட ஆக்டிங் ஸ்கில் ரிலீஸாக பிரைட் ஃபியூச்சர்லாம் சொன்னது தெரியும். அவங்க என்ன டாப் ஃபிரெண்ட்ஸ் பற்றி அவங்க தான் நினச்சிருக்காங்க. தேங்க்யூ. அப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் அந்த ஃப்ரெண்டு தினேஷ் என்ஆர்டிலேயே வந்து கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாரு. அப்புறம் என் பிரதர் மாதிரி நம்ம கிரண் சார், ஆர்கனைசேஷன் சுரேஷ் மேனன் சார், நாங்கள் பார்த்து சுற்றி சுற்றி வந்துருப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி சாஃப்டான ரோல்லாம் இல்லை, கொஞ்சம் பார்க்கறதுக்கு தான் அப்படி பயங்கரமாக அப்படின்லாம் இருக்காரு, ஆனால் பார்த்தா ரொம்ப சாஃப்டான ஒரு மனுஷன் தான். பேசும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம அப்படியே சுரேஷ் மேனன் சார் பேசுகிறாரான்னு பார்க்கறதுக்குள்ள போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் த ரோல் சார். இது வேறு அப்புறம் நடித்தவங்க எல்லாருமே சொல்ல தம்பி ராமையா சார் சொல்லா, அவருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மனோரமா மேடம் வந்து எப்படி ஒரு லேடிஸ் இருந்தாங்களோ நீங்கள் வந்து அந்த மாதிரி என்ன நம்ம வந்து அவர் எப்படி தான் அவ்வளோ விஷயம் இருக்கும், அவங்க காலையில் ஒரு படம் சாயங்காலம் ஒரு படம் அப்படி பண்ணால் கூட இதில் வந்து அவரை ரொம்ப ஹியூமரஸாக ரொம்ப அப்படிலாம் யூஸ் பண்ணல, ஒரு கேரக்டர் ரோல் தான் கொடுத்தோம். அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் இருந்துச்சு, பட் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அவர் வந்து டெஃபினட்டாக ஹில் புல் இட் ஆஃப் அப்படின்னு சொல்லி. எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா பண்ணார். தேங்க்யூ சார். அப்புறமேட்டு நடித்த அதர் ஆர்டிஸ்ட் கலையரசன் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நந்தா சார் இவங்க இன்னொரு ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய ஸ்பேஸ் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. வெரி ஹாப்பி அண்ட் பிளஸ் டு ஹாவ் அ வண்டர்ஃபுல் டீம் டு ஒர்க் வித். அணியெல்லாம் மறக்கவே மாட்டேன். ஓகே, ஸோ இது எங்களோட டெக்னிக்கல் டீம். அப்புறம் இப்போவுமே வந்து எனக்கு தெரியாது, எனக்கு என்ன சொல்லுங்க, என்னோடய நானுங்களோட நான் படமாகட்டும், அதுக்கு முன்னாடி நான் பண்ண மியூசிக் வீடியோஸ் இந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிற ஒரு ஆள் வந்து அனிருத் தான். லைக் நான் வந்து தைரியமாக சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் அனிருத் அம்மியார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து எனக்கு ஹீ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. அண்ட் த வே ஹி ஒர்க்ஸ் ஃபார் மீ இஸ் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட். அது அது இந்த சாங்ஸில் பார்க்கும்போது ஒவ்வொரு இப்போ கூட நான் உட்காந்து இந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அணி தான் வந்துட்டு வராது. இப்போது நம்ம படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டுருக்கு, ஸோ அதனால் அவரால் இன்றைக்கி வர முடியல. பட் ஹிஸ் ப்ரெசன்ஸ் இஸ் ஃபெல்ட் அண்ட் த வே மற்றபடி மற்ற சாங்ஸ் இன்னி கூட ரெண்டு பாட்டு விட்டுருந்தோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அனிருத்தோட ஒர்க் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயோ உள்ள சாங்ஸு எல்லாத்துலேயுமே வந்து இஸ் எவிடென்ட். ரொம்ப தேங்க்யூ அனி, ஐ நோ யூல் பி வாட்சிங் திஸ் இன் யூடியூப். வி ஆல் லவ் யூ, வி மிஸ் யூ டுடே. ஸோ தேங்க்யூ அனிருத். அப்புறமேட்டு வேறு என்ன இருக்கும், அப்புறம் முக்கியமாக செந்தில் சார் சொல்லணும், நம்ம பழைய காமெடியன். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பயங்கர ஹியூமரஸான ரோல் கிடையாது, ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்று இருந்துச்சு. வி அப்ரோச்சும் அவங்க பண்ணாங்க. அவங்கக்கிட்டலாம் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அது அவங்க ஒரு லெஜெண்ட் அந்த ஒரு ஃபீலே அவங்களுக்கு வந்து கிடையாது. ரொம்ப அப்படியே கேஷுவலாக வந்துட்டு எங்களோட ஒன் அமங்கஸாக இது இஸ் ஒர்க் அண்ட் ரோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் டீம். அப்புறம் மாஸ்டர் சிவசங்கர் மாஸ்டர் அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. டு ஆல் த ஆக்டர்ஸ் வேறு ஏதாச்சும் பேர் மிஸ் பண்ணியிருந்தா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. கார்த்திக் சார் வந்து சொல்கிறேன் நல்ல என்னடா. அப்புறம் எல்லாத்துக்கு மேலே கடைசியில் வந்து நவர்ஸ் நாயகன் கார்த்திக் சார், கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் வந்து அவர் அப்ரோச் பண்ணோம், ஏன்னா அந்த ஒரு காஸ்டிங்க்கு மட்டும் எங்களுக்கு கரெக்டான ஆள் வந்து இதே பண்ணல, அப்போ எங்களால் அப்ரோச் பண்ண முடியல சார். தென் லேட்டர் ஒரு நாள் சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணோம். அவரும் ரொம்ப எக்ஸைட் ஆகி பண்ணார். யூ வில் சீ ஹிம் இன் அ டிஃப்ரெண்ட் ஷேட் இந்த ஃபிலிமில். அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அதுதான் ஒரு இந்த மாதிரி பல லெஜெண்ட்ஸோடு இந்த ஃபிலிமில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்களுக்குலாம் ஆக்சுவலாக ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஹவு அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயமே ஏகப்பட்டது இருந்துச்சு, அதுதான் நாங்கள் வந்து பண்ணோம். ஸோ ஓவரால் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி குட். பட் ஆஸ் அ ஃபில்மாக வந்து வாட் வி ட்ரை டு டூ இஸ் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் ஃபிலிம். ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து பேக் பண்ணி உட்காந்தோன்னா நிம்மதியாக பார்த்துட்டு போகிற மாதிரி, சந்தோஷமாக ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபில்ம் அது ஒர்க் ஹார்ட் அண்ட் டன் இட். ஸோ இதை ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், இன்டர்நெட் ட்ராக்கர்ஸ், எவ்ரி ஒன், எல்லோருமே வந்து
சப்போர்ட் பண்ணி டு டேக் இட் டு த ரைட் பிளேசஸ் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மெயினாக சில ஆர்டிஸ்ட் லைக் சத்யன் சார் இவங்க எல்லாமே நடித்தது. அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த ஆர்ஜே பாலாஜி ஒருத்தன் நினச்சான், அவனை சொல்லலாம் அவன் ஏதாவது ஒன்று பண்ணிடுவான், நாளைக்கு எங்கேயாவது கலாய்ச்சிடுவான். ஸோ அதனால் ஆர்ஜே பாலாஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது ரொம்ப ரொம்ப ஒரு குட்டியான ஒரு ரோல், அது பண்ண மாட்டான்னு தான் நினச்சேன், பட் திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணால் அவன் லைஃப்பில் அது வரைக்கும் நடித்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ இதுதான் அவனோட டெபியூ ஃபில்மு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அவன் இந்த படத்தில் நடித்ததை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் மெயினாக இன்டர்நெட் ட்விட்டர் இதில் எல்லாமே வந்து ஃபேன்ஸ், அன்பான ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டாளம் இருக்காங்க. அவங்களுடைய ஒரு செல்லமான கோபம், சில நேரங்களில் இருக்கிற அந்த ஒரு சப்போர்ட், அந்த ஒரு அன்பு, இதெல்லாமே வந்து ரொம்ப இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே புதுசாக இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய ஸ்டார் ஃபிலிம்ஸ் பண்ணல, நம்ம சின்ன சின்ன படங்கள் ரெண்டு படம் தான், வாய்ப்பு வந்து அவ்வளோதான் இருந்தது. முதல் டைம் அப்படி ஒரு பெரிய அப்படி எக்ஸ்போஸ் ஆனவொடனே நிறையா ட்வீட்ஸு, எப்போ பாட்டு வரும், எப்போ வரும்னு டெய்லியே, என்ன முதல்ல டீசர் நாலு ஷார்ட் கட் பண்ணி போட்டு அனுப்பு அப்படின்னா, இந்த பசங்க ஒன்று போட்டு அவங்களே என்ன பண்ணணும் நாளைக்கு காலையில், இங்கே பாருங்கள் இப்போ சாட்டர்டே வந்துருச்சு, சாயங்காலம் என்ன பண்ணுறீங்க, முதல்ல ஒரு பாட்டை தூக்கி விடுங்க, அப்போ தான் சண்டே எப்படி ஆகும்னு சொல்லி அமுச்சு, இப்படியே அமுச்சு அமுச்சு ஒன்று பண்ணி பண்ணியே இந்த படத்தோட ட்ராக்ஸ் வீக்ஸ்லாம் நாங்கள் இங்கே ரெடி ஆனோன்னு அடுத்த நாள் காலையிலேயே சரி விட்டுலாம் என்ன நம்ம டார்ச் அப்படி சொல்லியே பண்ணி, அந்த அன்பான ஃபேன்ஸோட சப்போர்ட் வந்து இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ். அப்புறமேல்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபிலிமோட இந்த படத்தில் இருக்கிற எல்லா கொரியோகிராஃபர்ஸ் அதை மறந்துட்டோம், இதெல்லாமே எல்லா சாங்ஸுமே வந்து வி ஷார்ட் எவ்ரி திங் ப்ராப்பராகவே. ஸோ இதில் ஒர்க் பண்ண தினேஷ் மாஸ்டர் அவங்க தான் வந்து சொடக்கு சாங் ப்ளஸ் ஃபஸ்ட்டு பார்த்த நானா தானா அந்த சாங்கோட கொரியோகிராஃபி வந்து தினேஷ் மாஸ்டர் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு சாங் வெட்டி வீரத்தால் அந்த சாங் வந்து பிருந்தா மேம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பாபா பாஸ்கர் சார் அவர் ஒரு சாங் ஒன்று பண்ணாங்க, அதுதான் பீலா பீலா அந்த சாங் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் தெம், பிகாஸ் அவங்க அந்த சாங்ஸ் நாங்கள் என்ன மாதிரி இதில் பண்ணணுமோ ரொம்ப கிராண்டியராக இருந்தோம், மோர் ஆஃப் பிடிச்ச விஷயங்கள், க்யூட்டான எலிமெண்ட்ஸ், வி வாண்டட் டு புட் அ ஸ்மைல் இன் எவ்ரி ஒன்ஸ் ஃபேஸ் அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே. ஸோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த கொரியோகிராஃபர்ஸோட ஹெல்ப் இருந்தது, அண்ட் த மியூசிஷியன்ஸ் அண்ட் ஆல் தி சிங்கர்ஸ் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.